Hey guys, my name is Koushik and welcome back to LetCode. Now, in the previous video, method and path, method with parameters and method overloading concept detail. In this video, instance variable and local variable and the differences and this keyword and explore. Episode 6 is a package and the package will learn this and instance is a class. So, first, we create a default function. That is the access modifier illama or function create pandratha vandu default function appdi solluvom. So void adukapra vandu add two numbers appdi solli function oda name and add two numbers na of course namukku numbers venum. So int a comma int b appdi solli rendu vandu parameter vandu pass pannirukom. Inga ulla sysout a plus b appdi solli nam call pannirukom. So inga vara enna value nam pass pandrumo adu vandu additional pannittu display matum pandrom. Of course, if run pannu abdina, main method vandu thevai. Main method ku object create pannu. So learn adhe class name or object name equal to new constructor vandu call pannu. Next, and the object name use panni add two numbers into function vandu call pannu. So call pannu podu rendu values vandu obviously send pannu. So namakku 10, 5 appdi solli kudukuren. So the execute pannu abdina obviously namakku answer vandu 15 appdi solli varum. So inga vandu int a comma int b அப்படினு கொடுத்திருக்கோம் இல்லையா சோ இது வந்து லோக்கல் வேரியபிள் அப்படினு சொல்றோம் லோக்கல் வேரியபிள்னா இந்த a and b வந்து வெளிய வந்து எங்கயுமே யூஸ் பண்ண முடியாது இந்த ஃபங்ஷன் குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி பாராமீட்டர்ல செட் பண்றது இல்ல ஒரு ஃபங்ஷன் குள்ள செட் பண்ற வேல்யூஸ் வந்து நம்ம வந்து லோக்கல் வேரியபிள் அப்படினு சொல்லி சொல்றோம் சோ இது வந்து லோக்கல் வேரியபிள் இப்போ இந்த c மேல பாத்தீங்கன்னா yellow color வருது a அப்படினா இது வந்து அன்யூஸ்டா இருக்கு சோ அன்யூஸ்டா இருக்கு அப்படினா அது வந்து வார்னிங் அப்படினு சொல்றோம் வார்னிங் இருந்தா புரோகிராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் சோ பிரச்சனை கிடையாது பட் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறோம் இங்கே சி பாஸ் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து எரர் வருது என்ன எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல்யூ வந்து இனிஷியலைஸ் ஆகலை அதாவது இந்த ஏ கமா பி இருக்கு இல்லையா ஸோ இது வந்து நம்ம எப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் ஆட் டூ நம்பர்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ வந்து வேல்யூ பாஸ் பண்ணும் ஸோ வேல்யூ நான் பாஸ் பண்ணல அப்படின்னா இந்த லைன்லேயே வந்து எக்ஸப்ஷன் வரும் எரர் வரும் கம்பைல் டைம் எரர் வரும் ஸோ கம்பைல் டைம் எரர் இருக்கிறனால ஆப்வியஸா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகாது கரெக்டா ஸோ வேல்யூ பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஆனால் இந்த சியில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வேல்யூ எதுவுமே வந்து இனிஷியலைஸ் பண்ணல வெறும் டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் அதை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்போது ஜாவாக்கு வந்து புரியாது நீங்கள் ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணால் மட்டும்தான் அதனால அடிஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் கரெக்ட் ஸோ இங்கே வேல்யூ செட் ஆகாதனால அதனால வந்து எந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியல அதனால நம்மளுக்கு வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகே ஸோ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு லோக்கல் வேரியபிள் இருக்குன்னா அந்த வேல்யூ டிக்ளேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இனிஷியலைஸ் பண்ணி தான் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 20 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ என்ன அவுட்புட் வரும்னா 10 பிளஸ் 5 15 பிளஸ் 20 35 45 ஸோ 45 இல்லை 35 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து வரும் கரெக்ட் ஸோ அதே நான் வந்து இதை வந்து இந்த லைனை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன் பத்துக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு சி ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இங்கே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன் ஸோ அதே நேமில் இன்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வந்து டிக்ளேர் மட்டும் தான் பண்ணுறேன் வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணல வெறும் டிக்ளேர் மட்டும் இன்ட் சி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா இந்த வேரியபிள் வேரியபிள் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் சி வந்து கால் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேரியபிள் வந்து எங்கே வித்தின் த கிளாஸ் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேயா பட் இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஏ பிளஸ் பி பிளஸ் சி போட்டிருக்கேன் ஆனால் சியில் வந்து எந்த ஒரு வார்னிங்கோ இல்லை எந்த ஒரு எரரோ வரல பட் இங்கே வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணல அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூ வந்து கண்டிப்பாக இருக்கும் எந்த ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம் ஒரு பூலியன் எடுத்துட்டீங்க ஒரு இன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூ இருக்கும் ஸோ அந்த டிஃபால்ட் வேல்யூ யார் செட் பண்ணுறா எப்படி செட் ஆகுறதுன்றது நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்குன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இந்த சியோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும் ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வந்து சிஸ் அவுட் சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் ஸோ இப்போ ரன் பண்ண அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 வருது அந்த சியோட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜீரோவாக இருக்குது ஸோ லோக்கல் வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது குளோபல் வேரியபிள் அதாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ண அவசியம் கிடையாது டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ் நம்மளுக்கு இனிஷியலைஸ் பண்ணி ஆகணும்னா பண்ணலாம் தேவையில்லைன்னா தேவையில்லை நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் டிஃபால்ட்டாக எப்பவுமே இன்டிஜர் பொறுத்த வரைக்கும் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து இருக்கும் இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து இந்த இன்ட் சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்ட் சி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சியும் இந்த சியும் பார்த்தீங்கன்னா இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர்லேருந்து இப்போ வந்து ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது அதாவது எப்போவுமே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா லோக்கல் வேரியபிள் அதாவது லோக்கல் ஸ்கோப்புக்கு தான் வந்து எப்போவுமே வந்து
priority வந்து அதிகமா போகும் சோ ஒரு global variable அதே name ல local variable உம் அதே name ல இருக்குனா கண்டிப்பா வந்து local variable க்கு வந்து தான் எப்பவுமே வந்து high priority இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்ல ஒரு பொருள் இருக்கு அதே பொருள் வந்து பக்கத்து வீட்லயும் இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நம்ம வந்து நம்ம வீட்டு பொருள்ல தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோமே தவிர பக்கத்து வீட்ல இருக்கிற பொருள் வந்து எத்திர வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டோம் சோ அதே தான் வருது எது கிட்ட இருக்கோ எது ஸ்கோப் குள்ள இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணுது சோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா அதே 35 ஆன்சர் வரும் எனக்கு இங்க வந்து 10 பிளஸ் 5 வந்து 15 பிளஸ் 20 வந்து 35 கரெக்டா சோ இங்க பாத்தீங்கன்னா 35ன்றது என்னோட அவுட்புட் இந்த லைன் நம்பர் 10ல இருந்து வருது லைன் நம்பர் 9ல வந்து இந்த 20 அப்படின்ற இந்த சியோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு சோ இது வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடலாம் பட் இப்போ நம்ம வீட்டு பொருள் வந்து ரிப்பேரா இருக்கு பக்கத்து வீட்டு பொருள் வாங்கி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சி இருக்கு இல்லையா இந்த சி வந்து இங்க இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம் அது ஸ்பெசிஃபை பண்றதுக்காக திஸ் என்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ திஸ் அப்படின்னா கரண்ட் கிளாஸ் வந்து ரிஃபர் பண்ணும் ஸோ கரண்ட் கிளாஸ் வந்து இதுதான் என்னோட கரண்ட் கிளாஸ் இந்த கிளாஸ்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எல்லாத்தையும் வந்து ரெஃபர் பண்ணும் ஸோ திஸ் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கரண்ட் கிளாஸ்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ரெஃபர் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்றாங்க இப்போ ஒரு வேரியபிள் மட்டும் தான் ரெஃபர் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது நம்ம வந்து ஒரு மெத்தடை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் நம் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இங்க வந்து ரிட்டர்ன் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஸோ இங்க வந்து திஸ் டாட் சிக்கு பதில் திஸ் டாட் நம் போட்டாலும் ஒர்க் ஆகும் ஓகே ஸோ அது வந்து ஒர்க் ஆகும் ஸோ திஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனையும் கால் பண்ணலாம் இல்லை ஒரு வேரியபிள் வந்து கால் பண்ணலாம் கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகும் பட் லிமிடேஷன்ஸ் இருக்கு திஸ் வந்து ஒரு ஸ்டாட்டிக் பிளாக் உள்ள வந்து நம்ம கால் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது அது ஏன் ஒர்க் ஆகல ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் லோக்கல் வேரியபிள் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளஸ் திஸ் கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இப்போ இந்த வேரியபிள் நேம் வந்து டி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கேயும் வந்து திஸ் டாட் டி கால் பண்ணாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னா வெறும் டி கால் பண்ணாலும் ஓகே தான் பட் எப்போ லோக்கல் வேரியபிள் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் சேமாக இருக்கோ அப்போ உங்களுக்கு வந்து குளோபல் அதாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா திஸ் என்ற கீவேர்டு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு ஸோ கிரியேட் ஏ கிளாஸ் வித் லோக்கல் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒரு கிளாஸ்ல லோக்கல் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ரெண்டுமே வந்து கிரியேட் பண்ணுங்க திஸ் கீவேர்டு வச்சு ஏதாவது ஒரு மெத்தடுக்குள்ள இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எல்லாமே வந்து கால் பண்ணுங்க அதே மாதிரி திஸ் கீவேர்டை வந்து மெயின் மெத்தடுக்குள்ள கால் பண்ணுங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அதை பத்தி முடிஞ்சளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் கூட பண்ணுங்க ஓகே So that's it from my side. Thanks for watching. See you in the next one very soon.